ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னும் என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பில் குடியரசு தின விழாவில் அணிவகுத்த அலங்கார ஊர்தியை தான் பார்க்க போகிறோம். அதாவது, விடுதலை போரில் தமிழகம் என்ற தலைப்பில் இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் பெருமைகளை விளக்கும் வகையில் குடியரசு தின விழாவில் வந்து அலங்கார ஊர்தியில் பங்கேற்றிருந்தேன். இதில் வீரமங்கை வேலு நாச்சியார் அலங்கார ஊர்தி திண்டுக்கல்லில் இருந்து நேற்று தருமபுரி வந்தது. நல்லம்பள்ளி அருகே பாகல அள்ளி லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில், அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் வந்தடைந்தது. இந்த அலங்கார ஊர்தி வந்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்சினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கலைச்செல்வன், மாவட்ட வருவாய் அலுவலர் அனிதா மற்றும் அதிகாரிகள் வீரமங்கை வேலு நாச்சியார் அலங்கார ஊர்தியை மலர்தூவி வரவேற்றார்கள். இதேபோல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நடத்திய பாலசேனா படைப்பிரிவில் வீராங்கனையாக பணிபுரிந்த தருமபுரி அன்னசாகரத்தைச் சேர்ந்த தியாகி சிவகாமி அம்மாள் அலங்கார ஊர்தியை நேரில் பார்வையிட்டு மலர்தூவி வரவேற்றார். மேலும் ஆர்வத்துடன் நிறைய பேர் வந்து பார்வையிட்டாங்க. முன்னதாக மாவட்ட எல்லையில் பாளையம் புது சுங்கச்சாடி அருகே தருமபுரி எம்எல்ஏ எஸ்பி வெங்கடேஸ்வரன், முன்னாள் எம்எல்ஏக்கள் தடங்கம் சுப்பிரமணியம், இன்பசேகரன் ஆகியோர் அலங்கார ஊர்தியை மலர்தூவி வரவேற்றனர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீரமுடன் போர் புரிந்த மருது சகோதரர்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, இந்த காணொலியே தெரியுது. அதேபோல் வீரமங்கை வேலு நாச்சியார், அவருடைய போர்படை தளபதி வீராங்கனை குயிலி நாச்சியார், பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீரபாண்டி கட்டபொம்மன், வீரன் சுந்தரலிங்கம், ஒண்டி வீரன், மாவீரன் பூலித்தேவன், மாவீரன் அழகுமுத்துக்கோன், மருது சகோதரர்கள் பார்த்திங்கன்னா தூக்கு கயிறு போட்டிருக்கு பார்த்திங்கன்னா அது மருது சகோதரர்கள். மேலும் மருது சகோதரர்கள் உருவாக்கி காளையார் கோவில் கோபுரம் பின்புறம் இருக்கிற பார்த்திங்கன்னா காளையார் கோவில் கோபுரம், இவை எல்லாம் வந்து இந்த வாகனத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டு இந்த அலங்கார ஊர்தியை கல்லூரி தாளாளர் நிர்வாகிகள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் வந்து வரவேற்று ஆர்வத்துடன் பார்வையிட்டாங்க. கலை நிகழ்ச்சிகள் இதை தொடர்ந்து கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சி வந்து நடந்தது. இது பள்ளிக்கல்வி மாணவர்களாம் நிகழ்ச்சி வந்து தமிழகத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்டவர்களின் சிறப்பையும் பெருமையும் சொற்பொழிவு வந்து கருத்துரை நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா செய்தி மக்கள் தொடர்புத்துறை கோவை மண்டல இணை இயக்குனர் சுப்பிரமணியம், தருமபுரி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அண்ணாதுரை, சுகாதார பணிகள் துணை இயக்குனர் சவுண்டம்மாள், தாசில்தார் வினோதா, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சகிலா கௌரி, வட்டார மருத்துவ அலுவலர்கள் வாசுதேவன், நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியக்குழுத்துறை மகேஷ் பெரியசாமி ஆகியோர் பேராசிரியர்கள் உட்பட கலந்துக்கிட்டாங்க. அலங்கார ஊர்தியானது லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலியானது வியாழக்கிழமை வந்து பிப்ரவரி 10 வியாழக்கிழமை மாலை நேரம் எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு யூடியூப் சேனல் செய்திகளுக்காக தமிழ்நாடு யூடியூப் சேனல் செய்தியாளர் சிவா.